ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க என் கையில் ஃப்ரெஷ்ஷாக பச்சை மணத்தக்காளி காய் வச்சுருக்கேன். இது எங்கள் தோட்டத்திலே விளைஞ்சி அதை பறித்தது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். அதில் நம்ம பறித்து க்ளீன் பண்ணி வச்ச இந்த மணத்தக்காளி காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஒரு கலர் கலரிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு. ஏன்னா இந்த காய் வந்து வதங்குறப்போ வெடிக்கும், வெடிச்சு நம்ம மேலே அடிக்கும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். வதங்கட்டும், பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா காயை வதங்கிக்கோங்க. இதை அப்படியே அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயோடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, நீங்கள் இது சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் இன்னும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10-15 அளவு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும், வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு பெரிய தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி அரைச்சி சேர்க்குறப்போ நல்லா குழம்பு நல்லா கிரேவியாக இருக்கும். நல்லா பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதை எடுத்துருக்கிற சுண்டைக்காய் வந்து சுமார் 50 கிராம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து அதில் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட எந்த அளவுக்கு காய் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கின அந்த மணத்தக்காளி காய்களை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்போது ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. குறைச்சி வச்சுக்கிட்டு மசாலாவை செய்யுங்க, இல்லாட்டி தீஞ்சிடும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் தனியா பொடி தனியாக மிளகாய் பொடி தனியாக சேர்க்குற மாதிரினா 1.5 ஸ்பூன் அது தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க.
சேர்த்து கொஞ்சம் ராஸ் நம்ம ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு எலுமிச்சரவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த புளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்கட்டும், பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பாருங்கள். சுற்றி எண்ணெய் திரிஞ்சு வச்சு வந்திருக்கு, நல்லா கொதிச்சிச்சு குழம்பு. இப்போது ஒரு 4 தேங்காய் பத்தை எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறப்போ இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இதோட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். ஓப்பன் பண்ணிக்கலாம், பாருங்கள். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்கலாம். சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமகமன வாசனையோட இந்த மணத்தக்காளி காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு அதுக்கு தொட்டுக்க அப்பளமோ இல்லை வந்து உருளைக்கிழங்கு வறுவலோ வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது இன்னும் நிறைய சாப்பிடணும் போல் தோணும். இந்த காய் வந்து ரொம்ப வயிற்றுப்புண் ஆத்துறதுக்கு உதவுதுங்க. ரொம்ப ரொம்ப மருத்துவ குணமுள்ள காய்ங்க இது. இதை வந்து பச்சையாகவே சடியிலேருந்து அப்படியே பறித்து சாப்பிட்லாம். இந்த மணத்தக்காளி பழத்தை வந்து எங்கள் வீட்டு குட்டி பாப்பா பறித்து பறித்து சாப்பிடுவாள். அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டுங்க இது. இதே மாதிரி நீங்களும் இந்த மணத்தக்காளி காய் கிடச்சா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.